எல்லா இடத்துலையுமே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய வல்லமை அவ்வளவாய் வெளிப்படுத்தின எலிசாவே சாபமிடும்போது வியாதிப்பட்டு மரித்தார். உங்களை துன்பப்படுத்துகிற மாதிரியும் உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரியும் பேசும் எல்லா வார்த்தையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. அதை அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. தேவனுக்கு பிரியமான உங்களுடைய வழிகளில் அது முல்லை உண்டாக்கும். அப்போ நம்மளை துன்பப்படுத்துகிறவங்க வேதனைப்படுத்துகிறவங்க இதுக்கெல்லாம் தண்டனைனா அதுக்கெல்லாம் தண்டனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அவர்களை மன்னிப்பதும் அவர்களை நேசிப்பதும் நம் இரத்தத்தை போல் அவர்களை நம்ம நேசிக்கணும். அப்படி தானே பைபிள் எழுதியிருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நாம் மிகப்பெரிய தீர்க்கதரிசியான எலிசா ஏன் வியாதிப்பட்டு மரித்தார் அப்படின்றத தான் நம்ம தியானிக்க போகிறோம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிக்கலாம். 2 ராஜாக்கள் 13:14-20. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். 20வது வசனம், எலிசா மரணம் அடைந்தான். எலிசா யார் அப்படின்னா, எலியா என்னும் மாபெரும் தீர்க்கதரிசியோடைய அசிஸ்டண்ட் பாஸ்டராக இருந்தவர் தான் எலிசா. எலிசாவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாலே மிக பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவரை கொண்டு தேவன் செய்தார். எலியா மேலிருந்த அந்த வரங்களை இரட்டத்தனையாய் பெற்றவர் தான் எலிசா. ஆனால் எலியா மறிக்கவே இல்லை. உயிரோடு இருக்கும்போதே அக்கினி ரதம், அக்கினி குதிரை வந்து சுழற்காற்றில் அவர் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இரட்டத்தனையாய் அவர் மேலே இருந்த அந்த வரங்களை பெற்ற எலிசா வியாதியால் மரித்து போனார் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்போது அவர் மேலே இருந்த அந்த அபிஷேகம் எலியாவை வந்து பரலோகத்துக்கு உயிரோடு எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா, அவரை விட 2 மடங்கு இருக்கிற இவர் கட்டாயம் உயிரோடையே பரலோகத்துக்கு போயிருக்கணும், கரெக்டுங்களா? ஆனால் அவர் வியாதி வந்து மரித்தார். அப்போ என்ன நடந்திருக்கும்ன்றது தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். எலிசா எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்தார்னா, மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். அவரை கொண்டு தேவன் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தார். தீர்க்கதரிசியோடைய மனைவி வந்து, எலிசாவே, என்னுடைய கணவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஆனாலும் கடன் பட்டுட்டார். இப்போ கடன்காரனெல்லாம் வந்து என் பிள்ளைய வேலைக்காரனாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்லுவார். உன் வீட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு குடத்தில் எண்ணெய் மட்டும்தான் இருக்குன்னுவாங்க. அப்போது உன் சுற்றி வீட்டில் இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கதவை பூட்டிட்டு அந்த எண்ணெய் எடுத்து எல்லா சாமான்லையும் ஊற்றிட்டு என்னை கூப்பிடுன்னுவாங்க. அதே மாதிரி அந்த அம்மா பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்து கதவை சாத்திட்டு இருக்கிற எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க. ஆனால் ஒரு குடத்தில் இருந்த அந்த எண்ணெய் வத்தவே வத்தாது. அது ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாம் ஊற்றி முடிஞ்சதுக்கப்புறமா எலிசா கிட்ட சொன்னாங்க. எலிசா சொன்னார், அந்த எல்லா எண்ணெயுமே விற்று உன் கடனை தீர்த்துரு அப்படின்னாரு. கர்த்தர் எலிசாவை கொண்டு செய்த அற்புதங்கள். இன்னொரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா, சீரியா நாட்டு ராஜா இஸ்ரவேல் ராஜாவையும் இஸ்ரவேல் மக்களையும் சிறைப்பிடிப்பதற்காக அவர் பிளான் பண்ணி, நைட்டில் வந்தாலும் பகலில் வந்தாலும் இல்லை அந்த இஸ்ரவேலை சுற்றி எப்படி வந்தாலும் சரி, அது வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. இங்கே தான் வந்திருக்காங்க சீரியா நாட்டு இராணுவம், இந்த இடத்துல வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் ஞானமாய் ஒவ்வொரு முறையும் அவர்களை அடித்து அனுப்புகிறாங்க. சீரியா நாட்டு ராஜா ஒரு நாள் மீட்டிங் வச்சிடுறாரு, நமக்குள்ளேயே யாரோ ஒரு கருப்பு ஆடு இருக்குது, நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணுறோமோ இது எல்லாமே இஸ்ரேல் ராஜாவுக்கு தெரிஞ்சிருது, அது யார் சொல்கிறா அப்படின்னு தான் அங்கே கூட இருக்கிற வேலைக்காரர் சொல்லுவாங்க. ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசினாலும் சரி, பள்ளி அறைனா
பெட்ரூம்னு அர்த்தம். நீ பெட்ரூமில் உட்காந்து என்னென்ன நடக்குது என்னென்ன செய்யலாம்னு சொல்லி எங்கள் முன்னாடி பேசணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் தான் இதில் யாரோ ஒருத்தர் கருப்பாடு இருக்காங்களே நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் பெட்ரூமில் இருந்து பேசுனா கூட அந்த ஊரில் இஸ்ரவேலில் எலிசான்னு ஒரு தீர்க்க தரிசி இருக்காரு. நீங்கள் அங்கே பேசுகிறதையும் ராஜாக்கிட்ட போய் சொல்லுவார், நீங்கள் அந்த ரூமில் என்ன பேசுனீங்கன்னு. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்கு அவ்வளோ ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார், அவர் அந்த தேசத்தின் தீர்க்க தரிசியாக இருக்கிறார் அப்படின்னு எலிசா தீர்க்க தரிசியை பற்றி சாட்சி சொல்லுவாங்க. அப்போ இவர் உடனே என்ன பண்ணுவார்னா, ராஜா அப்போ அவனை பிடிச்சிருங்க அவனை கொன்றலான்னு சொல்லி எலிசாவுக்கு விரோதமாய் சேனையெல்லாம் அனுப்பிவிடுவார், இருட்டில் அனுப்பிவிடுவார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த சேனை அந்த ஊரெல்லாம் சுற்றி இருப்பாங்க. அப்போ எலிசா என்ன விண்ணப்பம் பண்ணுவார்னா, அவர் கூட இருந்த அசிஸ்டண்ட் பாஸ்டர் பார்க்குற மாதிரி அவர் கண்ணை திறக்க சொல்லி ஒரு ஜெபம் பண்ணும்போது, மொத்தமே அவரை சுற்றி எலிசாவை சுற்று அக்னி மதமான ரதங்கள் அநேகம் இருக்கும். அப்போது அந்த எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் எப்படியாப்பட்ட காரியங்களெல்லாம் அந்நாட்களில் செஞ்சிருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் அப்படின்ற அந்த பயத்தை சுற்றி இருக்கிற எல்லா மனிதருக்கும் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தினார். 7 வருஷம் அந்த தேசத்தில் மகா பெரிய பஞ்சம் வரப்போகுது, நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு சொல்லி அவர் காப்பாற்றின அந்த பிள்ளையின் தாயின் இடத்துல கூட அவர் சொல்கிறாரு. எலிசா இவ்வளவு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வியாதி வந்து மறிக்கிறார்னா, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சம்பவங்கள் நடந்துச்சுன்னு நம்ம தியானித்தோம்னா, 2 ராஜாக்கள் 2:23-24, அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். யார்? எலிசா அந்த இடத்துலேருந்து பெத்தேலுக்கு போகும்போது அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டத்தலையா ஏறிப்போ மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். என்ன நடந்திருக்கு? எலிசா பெத்தேலுக்கு நடந்து போகிறப்போ பட்டணத்துலேருந்து நிறைய சின்ன பசங்க வந்திருக்கிறாங்க. சின்ன பசங்கள்லாம் வந்து எலிசா எப்படி இருந்திருக்கிறாரு, மொட்டை மண்டையாக இருந்திருக்கிறாரு, அவர் மொட்டத்தலையாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லா சின்ன பிள்ளைங்களும் என்ன சொல்கிறாங்க, மொட்டத்தலையாக ஏறிப்போ மொட்டத்தலையாக ஏறிப்போன்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஜோக் பண்ணி சிரிச்சிருக்கிறாங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அவர் எலிசா என்ன பண்ணியிருக்கார், உடனே கோபம் கொண்டு, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டார், உடனே சின்ன பசங்க தானே நம்ம, அவர் ஒருவேளை எலிசா மொட்டை அடிச்சிருக்கலாம் இல்லைன்னா அவருக்கு சொட்டத்தலையாக கூட இருந்திருக்கலாம். சின்ன பசங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, ஏறத்தால 42 சின்ன சின்ன பசங்க வந்து மொட்டத்தலையாக ஏறிப்போ மொட்டத்தலையாக ஏறிப்போ அப்படின்னு கிண்டல் பண்ணோட்டி இவர் திரும்பி கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த 42 பிள்ளைகளையும் சபிச்சிட்டார் எலிசா. சபித்த உடனே காட்டிலிருந்து 2 பெரிய கரடிகள் வந்து 42 பிள்ளைகளையுமே கொன்று போட்டுருச்சு. சிறு பிள்ளைகளுக்கு வந்து தவறுகள் பாவம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. மேபி அவர்கள் இஸ்ரவேல் மக்களாக இருக்கலாம், வெளியூர் மக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தவறெல்லாம் தெரியாது இல்லைங்களா. அதுவும் போக அந்த சின்ன பசங்க சாகக்கூடிய அளவுக்கு பெருசாக ஒன்றும் அந்த இடத்துல பாவமும் செய்யலை, சும்மா ஜோக் அடித்தாங்க மொட்டத்தலையா மொட்டத்தலையான்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து. அந்த 42 பிள்ளைகளும் செத்தப்போ அப்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பாங்க, கரடி வந்து நம்ம பிள்ளைய கொன்னுருச்சேன்னு. ஒரு தாய் ஏறத்தால 10 மாதம் வயிற்றில் குழந்தையை சுமக்கும்போது எவ்வளோ வேதனைப்படுவாங்க, சாப்பிட முடியாது, அவங்களால தண்ணி குடிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், நிற்க முடியாது நடக்க முடியாது. இவ்வளோ பாடுபட்டு ஒரு பிள்ளையை பெற்று ஆசையாசையாகி வளர்ப்பாங்க, கரெக்டுங்களா. அது இஸ்ரவேல் மக்களாக இருந்தாலும் சரி, அந்நியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அப்போது அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகள் மேலே ஆசையாகி பாசமாக இருக்கிற அந்த தாய்மார்கள் பேரண்ட்ஸு அவங்களாம் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஏறத்தால 42 சிறு பிள்ளைகளும் அன்னைக்கு செத்துட்டாங்க. ஒருவேளை எலியாவை போல எலிசாவும் பரலோகத்துக்கு
தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவர் மேலே இருந்த அபிஷேகம் தான் ரெண்டத்தனையாக அவர் மேலே இருந்துச்சு. அவரை கொண்டு தேவன் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் இவரை கொண்டும் அதிகமாகவே செய்தார். ஆனால் இவர் வியாதி வந்து மரித்ததுக்கு காரணம், ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அந்த சின்ன பிள்ளைகளை சபித்ததும் அந்த சிறு பிள்ளைகள் மரித்து போனதுமாக தான் காரணமாக இருக்கக்கூடும். அதை தவிர அவர் எலிசா வேறு எதையாவது தப்பு பண்ணியிருப்பாரான்னு அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா கூட எங்கேயும் அவர் பெருசாக எந்த தப்புமே செஞ்ச மாதிரியே தெரியாது இந்த ஒரு இடத்த தவிர. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எலிசா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமையை, தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை அந்நிய தேசத்து ராஜாவுக்கும் சரி இஸ்ரவேல் ராஜாவுக்கும் சரி மக்களுக்கும் சரி காண்பித்தவர். அந்த ஒரு எலிசாவுக்காக தேவன் பாளையம் முழுவதுமே தேவ தூதர்களை அக்னிமயமான ரதங்களை அனுப்பியிருந்தார் எலியா எலிசாவையும் அவர்கள் கூட இருந்தவர்களையும் பாதுகாக்க. இவ்வளவு தேவன் நேசித்தார். ஆனால் அந்த தீர்க்கதரிசி தனக்கு வந்த அந்த கொஞ்ச கோபத்தில் ஒன்றும் தெரியாத சிறு பிள்ளைகள் 42 பேர் அவர் சபித்ததுனால அந்த 42 பிள்ளைகளும் வந்து மரித்து போயிட்டாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் நம்மிலும் அநேகர் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு பயந்து தேவனை நேசித்து தேவனுடைய கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறவங்க சிலர் உங்களால் மன்னிக்க முடியாத அளவுக்கு அநேகர் வந்து துரோகம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நம்மளோட நல்லா பேசிக்கிட்டு நம்ம முதுகில் குத்துறவங்க இருக்காங்க. நம்ம பேசுகிற வார்த்தை சாதாரண நல்ல வார்த்தையாக தான் இருக்கும், அன்பு செலுத்தக்கூடிய வார்த்தையாக தான் இருக்கும். அதையே வந்து நம்ம அன்பு செலுத்தாத மாதிரி கிரியேட் பண்ணி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு நஷ்டம் வரணும், நம்ம கெட்டு போகணும், நம்ம நல்லா இருக்கக்கூடாது, இப்படி நினைக்கிற மக்கள் அதிக பேர் உண்டு பூமியில் உண்டு. ஏன்? குடும்பத்திலே இருப்பாங்க. பைபிள் எழுதியிருக்கு, ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படின்னு போட்டிருக்கு. வீட்டாராக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட அந்த பிரச்சனை வரும், அந்த இடமாக இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய வல்லமை அவ்வளவாய் வெளிப்படுத்தின எலிசாவே சாபமிடும்போது வியாதிப்பட்டு மரித்தார். அப்போ நம்மளும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, யார் நமக்கு விரோதமாக என்ன பேசினாலும் சரி, எவ்வளவு சபித்தாலும் சரி, அதெல்லாமே கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருன்னு சொல்லி பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை எடுத்துக்கங்க. உங்களை துன்பப்படுத்துகிற மாதிரியும் உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரியும் பேசும் எல்லா வார்த்தையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. அதை அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. அது உங்கள் குணத்தை மாற்றும். தேவனுக்கு பிரியமான உங்களுடைய வழிகளில் அது முல்லை உண்டாக்கும். கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் வாழுவதற்கு அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியது வரும். அதனால் யாரையுமே சபிச்சிடாதீங்க. மேபி எலிசாவுக்கு சாபத்தினால் அவருக்கு அந்த வியாதி கூட வந்திருக்கலாம். நமக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில வியாதி வந்து, நான் எந்த தப்புமே செய்யலையே, கர்த்தருக்கு விரோதமான பாவமே செய்யலையே, அப்புறம் எதுக்கு இந்த வியாதி அப்படி நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிங்கன்னா, நீங்கள் வேறு யாரையாவது சரி உங்கள் மனதளவுலையாவது சபித்தீங்களா இல்லை நேரடியாக சபிச்சிங்களான்னு சொல்லி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். யாரையுமே சபிக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் யாரையாவது சபித்தது உண்டானால் அவங்கள்ட்டே மன்னிப்பு கேட்டுருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய பிரியம். அப்போ நம்மளை துன்பப்படுத்துகிறவங்க வேதனைப்படுத்துகிறவங்க இதுக்கெல்லாம் தண்டனைனா அதுக்கெல்லாம் தண்டனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அவர்களை மன்னிப்பதும் அவர்களை நேசிப்பதும் நம் இரத்தத்தை போல் அவர்களை நம்ம நேசிக்கணும். அப்படி தானே பைபிள் எழுதியிருக்கு. நீங்கள் எல்லாருமே தனித்தனியே அவயங்கள். அப்போது நான் அப்படி தான் நினைப்பேன். யாரையாவது பார்க்கும்போது இவர் வந்து ஏசப்பா கைதானே அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அவங்கள்ட்ட பேசும்போது அப்படி நான் நினைப்பேன், இவர் ஏசப்பா கையாக இருக்கிறாரு, இந்த பெண் ஏசப்பா கையாக இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிற பல டைம் அந்த மாதிரி நான் யோசிப்பேன். ஒருத்தரோடு பேசும்போது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே அப்படியே நாம் நடந்து கொள்வோம். சபிப்பதை இன்னையோடு விட்டுருவோம். நமக்கு எந்த வியாதியும் வராமல் நம்மளை காத்துக்கொள்வோம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நீதியின் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, அப்பா எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி சாமி, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமையை பயங்கரமாய் காமித்தவர் சுவாமி. அவரை கொண்டு நீர் அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்தி
கொஞ்சத்தில் கோபப்பட்டு அவர் சபித்ததுனால 42 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க சுவாமி. ஒருவேளை அதனால் அவருக்கு வியாதி வந்து கூட அவரும் மரிச்சிருக்கலாம். அந்த ஒரு இடத்துல மட்டும் தவறு நடக்காமல் இருந்தால் அவரும் மரணத்தை சந்திக்காமல் உயிரோடு கூட எலியாவை போலவே அவரும் பரலோகத்துக்கு போயிருக்கலாம் சுவாமி. இப்போதும் கூட அநேக தேவ பிள்ளைகளுடைய இதயத்தை நொறுக்கும்படியான வார்த்தைகள் அநேகர் பேசுவது உண்டு, பேசிக்கொண்டே இருப்பார்கள் சுவாமி. ஒருத்தரையும் இவர்கள் சபிக்காதபடி கர்த்தர் இவர்கள் நாவை கட்டி போடுவீராக சுவாமி. பிறரை ஆசீர்வதிப்பது மட்டுமே அவர்கள் இருதயத்தின் நோக்கமாய் மாற்றுங்க சுவாமி. என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபி கிரேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.